ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பரான மூணு ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஐடியா நம்பர் 1, இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு எம்டியான வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த பாதாம் மில்க்கெல்லாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா, அந்த பாட்டில் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு மேலே வந்துட்டு நான் ஒரு ஹோல் போட்டுட்டேன், மூடியில் ஹோல் போட்டுட்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கம்பி நார் எடுத்துக்கோங்க, ஸ்க்ரப்பு தான் இது, வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பு, இது வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரியாக வந்துட்டு நீங்கள் நூலை விட்டு கட்டிடுங்க. நூல் இல்லை நீங்கள் எந்த மாதிரியான ரோப் வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த லிட்டில் போட்டிருக்க ஹோல்குள்ளே வந்துட்டு நுழைச்சிட்டு கட்டிடுங்க. நீங்கள் வந்து ஒன்று இல்லை ரெண்டு ஹோல் கூட போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஹோல் தான் போட்டிருக்கேன். வீடியோ வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் நல்லா டைட்டாக முடிச்சல் போட்டுருங்க. ஒரு டைம் தான் விட்டு இது பண்ணணும்னு கிடையாது, ரெண்டு மூணு டைம் கூட நீங்கள் நல்லா டைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அவ்வளோதான், இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டிலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு விம் லிக்விட் அந்த மாதிரியாக வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி உள்ளே ஊற்றி வச்சுட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரப்பில் வந்து வந்துடும் லிக்விடு. நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு டிஷ்வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஐடியா நம்பர் 2 பார்த்துடலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டியான வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த கீழே வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு லிட்டை வந்து கழட்டிடுங்க. கழட்டிட்டு அதே மாதிரி தான் நான் இதுக்கும் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்துட்டு நான் ரெண்டு ஹோல் போட்டிருக்கேன், மூடியில் வந்துட்டு ரெண்டு ஹோல் போட்டுருங்க. ஸ்டீல் ஸ்க்ரப் வந்து கொஞ்சம் ஹெவியான ஸ்டீல் ஸ்க்ரப்பாக இருக்குது இது. ஸோ இதை வந்து நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் நாட்டு உள்ளே விட்டுருங்க. ரெண்டு சைடும் நாட் விட்டுருங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் டைட்டாகவே நாட் இருக்கட்டும், அதாவது நீங்கள் ரெண்டு மூணு டைம் கூட நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து யூஸ் பண்ணி இது பண்ணும்போது ரொம்ப கையெல்லாம் அறுத்துரும், அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இதை உள்ளே விட்டுட்டு மூடியை வந்துட்டு மூடிக்குள்ளே வந்து ரெண்டு ஹோல் போட்டுக்கொள்ளே, அந்த ரெண்டு ஹோலில் வந்துட்டு இந்த நாட்டை உள்ளே விட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான இது ரெடி. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம வந்து டைல்ஸ் எல்லாம் கழுவுறதுக்காக வந்துட்டு நம்ம கையிலெல்லாம் போட்டு நம்ம தேய்ப்போம். ஏன்னா ரொம்ப வந்துட்டு அதிகப்படியான உப்பெல்லாம் படிஞ்சிருக்கும் நம்மளோட பாத்ரூம் டைல்ஸில், அந்த மாதிரி இருக்குது வந்துட்டு. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ஏதாவது சோப் லிக்விடு அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு, இல்லை பாத்ரூம் லிக்விடெல்லாம் நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து டிப் பண்ணி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக க்ளீன் ஆயிரும். கிச்சனில் இது மாதிரி கிச்சன் டைல்ஸ் கழுவுறக்கு, பாத்ரூம் டைல்ஸ் கழுவுறக்கு, இல்லை நீங்கள் உங்களோட சிங்க் கழுவுறக்கெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் உங்களோட டேங்கே கழுவணும், இல்லை நீங்கள் பாத்ரூம் பக்கெட் கழுவணும், அந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கை வந்துட்டு மெயினாக அறுக்காது, இல்லாட்டி இந்த கம்மினார் வச்சு நீங்கள் தேய்க்கும்போது ஒன்றும் தெரியாது, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா எரியும். அப்புறம் இந்த கீழே கட் பண்ணி வச்சுருக்க பார்த்திங்களா, அதில் வந்து நீங்கள் ப்ரெஷ் கூட ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்க்ரப்பரை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி திருப்பி போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3 பார்த்துடலாம். ஐடியா நம்பர் 3க்கு வந்துட்டு நான் இந்த மாதிரியான ஒரு கண்டெய்னர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி கண்டெய்னர் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் என்கிட்ட வந்து வேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மூடி இருந்தது. இது வந்து இந்த சோலார் லைட்டுக்கெல்லாம் மேலே வருது. நம்ம வந்து எந்த பொருளையுமே நம்ம எந்த மாதிரி ரீக்ரியேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு புது புது ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ வந்து நான் அதுக்கு வந்துட்டு பிளாக் பெயிண்ட் அடிச்சிட்டேன். பிளாக் பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு நான் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கலர் கலராக நான் வந்துட்டு ஹாட் மாதிரி டிசைன் கொடுத்துட்டேன். அப்புறம் மேலே வந்துட்டு நீங்கள் பிடிச்ச தூக்கறக்கு வேண்டி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது மாதிரி வச்சு நீங்கள் மேலே இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கண்டெய்னர் எடுத்தோம் இல்லையா, அந்த கண்டெய்னரில் வந்துட்டு நான் வாட்டர் பாட்டிலோட மூடியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 6 பீஸ் வந்துட்டு ஃப்ளார் மாதிரி வர மாதிரி நான் ஒட்டிட்டேன். க்ளூகன் போட்டு ஒட்டிடுங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கணும், க்ளூகன் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க. இது வந்து நான் எதுக்காக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு எக்கெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்திருக்கேன்.
தென் அதே மாதிரி என்கிட்ட எக் மாதிரியே இருக்க மாதிரி என் பொண்ணோட விளையாட்டு ஜாமான் இதில் இருந்தது. இந்த இதை வந்துட்டு நான் வந்துட்டு அந்த மேலே டிசைன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மூடியில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் இது பண்ணிட்டேன், ஒட்டிட்டேன். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஆர்கனைசர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் இது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு நம்ம முட்டையெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் உங்களோட டைனிங் டேபிள் மேலே கூட நீங்கள் ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருப்பீங்க, ஈயெல்லாம் மொக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டி அதுக்கு கூட நீங்கள் இந்த லிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த லிட்டை வந்து ரொம்ப எஜ்ஜில் ஒட்டிடாதீங்க, ஏன்னா நம்ம வந்து மூடி வைக்கும்போது வந்து இந்த இடிக்கும். ஸோ கொஞ்சம் தள்ளியே ஒட்டிக்கோங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி பவுலெல்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான ஆர்கனைசர் ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.